ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். டோபர்மேனும் சரி ராட் வில்லியும் சரி, இந்த ரெண்டு டாக்ஸுமே தன்னோட மக்களை காக்கிறதுக்காகவும் எதிரியை தாக்கிறதுக்காகவும் பேர் போன ப்ரீடு. அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான கவுனிங் டாகா இருக்கும். இது சரியான முறையில நம்ம வளர்த்திருந்தா இல்லைனா நம்மளை காக்கிற வேலையை விட்டுட்டு எதிரியோட சேர்ந்து நம்மளையே தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட தாக்கமும் நம்ம உடம்பு முழுக்க வீக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டாக்ஸை நல்லா டைம் எடுத்து கரெக்டாக வளர்க்கணும். மற்றபடி இந்த ரெண்டு பாப்புலரான அண்ட் பவர்ஃபுல்லான கவுனிங் டாக்ஸ் உள்ள பெருசாவான டிஃபரன்ஸ் இல்லைனாலும் ராட் வில்லியும் டோபர்மேனையும் வளர்க்கும் போது நம்ம என்ன விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வெர்சஸ் வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அப்பியரன்ஸை பற்றி பார்த்தலாம். டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் 63 72 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 32 45 கேஜி வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய பயங்கர மஸ்குலரான டாக். அண்ட் இதோட கலர்ஸ் பார்க்கும்போது என்னதான் இது 6-7 கலர்ல அம்சமா வந்தாலும் காமனாக பார்க்கக்கூடியது பிளாக் அண்ட் ரெஸ்ட் அண்ட் ரெட் அண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு கலர்ஸ்ல தான். அண்ட் இப்போ ராட்வீலர் 56 69 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 35 கிலோ வரைக்கும் ஆவரேஜா வெயிட் வரக்கூடிய ஒரு ஹெவி போன்டு டாக். அண்ட் இதோட மெயின் கலர்னா அது பிளாக் அண்ட் டேன் தான். ஸோ சிம்பிளி ஃபைன்லி பிசிக்கலி இந்த ரெண்டு டாக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா டோபர்மேன் கொஞ்சம் ஹைட்டான பிரீடு, ராட்வீலர் கொஞ்சம் வெயிட்டான பிரீடு. சோ வழக்கம் போல இந்த ரெண்டு டாக்ஸோட பேசிக்கான டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம மெயின் இவெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஷெட்டிங் டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் சிங்கிள் கோட்டோட வரக்கூடிய பிரீடு. இப்படி இருக்கிறதுனால வீடு முழுக்க முடிய வெறித்தனமா கொட்டி அந்த வீட்டை பெருக்கிறதே நம்ம வாழ்க்கை ஆக்கிராம இதோட முடி மாதிரியே ஷெட்டிங்கையும் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் பண்ணி நம்மளை சந்தோஷப்பட வைக்கும். கூடவே நம்ம காசை அழிக்கிற மாதிரி அடிக்கடி இதுக்கு குரூமிங்கும் பண்ண வேண்டாம். அண்ட் ராட்வீலர்ஸும் இதே மாதிரி தான், ஷார்ட் கோட்டோட வரக்கூடிய பிரீடா இருக்கிறதுனால இதுக்கும் கம்மியாக தான் முடிக்கட்டும் அப்படின்னு இல்லை. ஏன்னா இது ஷார்ட் கோட்டோட வந்தாலும் டபுள் கோட்டோட வரக்கூடிய பிரீடு. ஸோ டுவைஸ் அயர், அதாவது வருஷத்துக்கு ரெண்டு சீசன்ஸ்ல மட்டும் இது முடியை கொஞ்சம் தாராளமா தானம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை தவிர மற்ற நேரத்தில் இது கொஞ்சம் கம்மியாக தான் முடிக்கட்டும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் ராட் வீலர்ஸ் ஒரு மாடரேட்டான ஷெட்டர்ஸா இருந்தாலும் சில நேரத்துல சர மாதிரி அதுக்கு முடி கொட்டுறதுனால இந்த ரவுண்ட வின் பண்றது டோபர்மேன். டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கக்கூடிய டாக். அந்த அளவுக்கு அதோட இன்டெலிஜென்ஸ் ஈட்டி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ராட் வீலர்ஸுமே அதே மாதிரி தான், ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் டாக் ப்ரீட் அப்படின்னு பேர் வாங்கின ப்ரீடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ராட் வீலர்ஸ் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய டாகாக தான் இருக்குமே தவிர இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு மண்டையை சொரியக்கூடிய டாகாக இருக்காது. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸுமே எல்லா விஷயங்களையும் சீக்கிரமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் டாக்ஸாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு டாக்ஸுமே இந்த ரவுண்டை ஈக்குவலாக வின் பண்ணுது. எனர்ஜி ராட் வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் ஒரு கார்ட் புல்லிங் டாகா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கொஞ்சம் லோடு உள்ள கட்ட வண்டியை கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு கட்டு மஸ்தான டாகாக இது இருந்துட்டு வந்தது. பட் இப்படி எல்லா டாக்ஸ்லையும் பண்ணிட முடியாது, பிகாஸ் அதுக்கு பவரும் எனர்ஜியும் வேணும். அண்ட் அந்த எனர்ஜி ராட் வீலர்ஸ்க்குள்ள எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான எக்ஸசைஸை நம்ம தினமும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லைனா கட்ட வண்டி இழுக்கிறதுக்கு பதிலாக நம்ம காலை பிடிச்சி தார்த்தார்னு எழுதிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணிடும். அண்ட் இந்த பக்கம் டோர்மேன், இதை பொறுத்த வரைக்கும் அந்த மோஸ்ட் எனர்ஜிக் டாக் ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தழும்பு தழும்பு தனக்குள்ள எனர்ஜியை வச்சிருக்கக்கூடிய ப்ரீடு. அண்ட் அதுக்கு காரணம் கொஞ்சம் லீனாகவும் ஃபிட்டாகவும் இருக்கக்கூடிய அதோட பாடி தான். இதுக்கு தேவையான எக்ஸசைஸை நம்ம தினமும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராட் வீலர்ஸ் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான டாக் தான். ஆனால் டோபர்மேன் அதோட இன்னும் எனர்ஜெட்டிக்கான ஆத்லெட்டிக்கான டாக் ப்ரீடாக இருக்கிறதுனால டோபர்மேன் தான் அந்த ரவுண்டை வின் பண்ணுது. ட்ரெயினபிள் டோர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ட்ரெயின் ஆகக்கூடிய ப்ரீடு மட்டும் கிடையாது, எந்நேரமும் ட்ரைனிங்காக இயங்கக்கூடிய ப்ரீடும் கூட. அந்த அளவுக்கு தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டால் கூட நம்ம தூக்கி போகிற பாலம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அப்படி நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை கஷ்டமாக நினச்சி நம்மளை கடிச்சு வைக்காம இஷ்டமாக நினச்சி அதுக்கு ஈடுபாடு காட்டக்கூடிய டாக். ஆனால் என்னதான் இது ஒரு ஈஸி ட்ரெயினபிள் டாக்ஸாக இருந்தாலும் இதை பப்பிலிருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணுறது தான் நமக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லாமல் இதெல்லாம் தளத்தளம் வளர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சோம்னா இது அதிக டாமினண்ட்டாக நடந்துக்கிறதுக்கும் நம்ம டங்குவார் அக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் ராட் வீலர், இதுவுமே ஒன் ஆஃப் த ஈஸி ட்ரைனபிள் டாக்ஸ் தான். ராட் வீலர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக கஷ்டப்பட தேவையில்லை. இது சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக கன்சிஸ்டண்டாக நம்ம வளர்த்துட்டு வந்தா அப்படி இல்லாமல் பாதி பாதியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நடுவில் பல நாள் கேப் போட்டோம்னா நம்ம பாதியிலே மேலே போக வேண்டியதாக இருக்கும். பூண்டு போயிடலான்னு தாங்க நினைச்சேன், நடுவில் போயிருந்தா சுடுகாடு தாயா போயிருப்பேன். மற்றபடி இந்த ரெண்டு டாக்ஸுமே எந்த அளவுக்கு ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம தான் அதோட பாஸ் அப்படின்னு அதுக்கு ப்ரூவ் பண்ணி பேஷா இருக்கக்கூடிய அதோட பாசி நேச்சரை நம்ம பிரேக் பண்ணணும். இல்லைன்னா நமக்குன்னு ஒரு பெட்டை ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாகவே புக் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸுமே ஒரு ஈஸி ட்ரைனபிள் டாக்ஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே இந்த ரவுண்டை வின் பண்ணுது. ஹெல்த் டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரீடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஹிப் அண்ட் எல்போ டிஸ்பிளேஷியாவோட சேர்த்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை சாப்பிட்டோன்னா எந்த வேலையும் செய்ய வைக்கக்கூடாது. அண்ட் இதுக்கு வரக்கூடிய முக்கியமான பெரிய பிரச்சனை தான் ஓன் வில்லிப்ரான் டிசீஸ். அதாவது இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய டாக்ஸுக்கு அடிப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ரத்தம் வரும் வந்துகிட்டே இருக்கும். சாதாரணமாக ப்ளீட் ஆகிறத விட கொஞ்சம் சரளமாக ப்ளீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சின்ன.
அண்ட் இந்த பக்கம் ராட் பில்லர்ஸ். இதுக்கும் ஹிப் அண்ட் எல்போ டிஸ்பிளேஷியாவோட சேர்த்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி இதுக்கு முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனை தான் டைலேட்டட் கார்டியோ மயோபதி. அதாவது இந்த டிசீஸ் உள்ள டாக்ஸுக்கு டப்பு டப்புன்னு துடிக்கிற இதையும் ஏதாவது ஒரு சமயத்தில் டக்குன்னு நின்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸுமே ஒரு ஆவரேஜான ஹெல்த் உள்ள பிரீச்சாக இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக வின் பண்ணுது. கார்டிங் இந்த பேரை கேட்டவொடனே பல பேருக்கு பழிச்சு ஞாபகம் வருது இந்த ராட் வீலர்ஸா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தன்னோட பவர்ஃபுல்லான கார்டிங்க்கு பேர் போன டாக். அண்ட் முக்கியமா மோஸ்ட் ஆஃப் ராட் வீலர்ஸ்க்கு வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது யாருக்கும் தெரியாம கமுக்கமா வரக்கூடிய அந்த திருநை தூரத்திலிருந்தே கத்தி கத்தி அவனை கிளப்பி விட்றாம காத்திருந்து கப்புன்னு பிடிக்கக்கூடிய கார்டிங் டாகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பக்கம் டோர்மேன் இது கார்டிங்காவே டெவலப் பண்ணப்பட்ட பிரீடா இருக்கிறதுனால இனேரமும் அலர்ட்டா பகல் நேரத்திலையும் பட்டையை கலப்பும் பனிமூட்டத்திலையும் பாய தயாரா இருக்கும். மத்த கார்டிங் டாக்ஸை விட டோர்மேன்ஸால ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய திருநை சென்ஸ் பண்ணி அவனை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்ச நேரத்துக்கு காட்டார் மாதிரி பாஞ்சு அவனை காலி பண்ணவும் முடியும் அப்படிங்கறாங்க. பட் இப்பெல்லாம் நடக்கணும்னா அந்த ரெண்டு டாக்ஸையுமே நம்ம கரெக்டா ட்ரைனிங் அண்ட் சோசியலைசேஷன் பண்ணிருக்கணும். ஒருவேளை இது எதுவுமே பண்ணாம நம்ம விட்டுட்டோம்னா இந்த ரெண்டு டாக்ஸும் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் வெளியிருந்து எவனும் உள்ள வர முடியாது, அதே சமயம் உள்ள இருந்து எவனும் வெளியே போக முடியாது. பிகாஸ் நம்மள வெரைட்டி வெரைட்டி கிடைக்கிறதுக்கு வாசல்ல வாண்டடா வந்து வழி மறைச்சு உட்கார்ந்துருக்கும். வெளில வந்துதானே ஆகணும் பிரதர், உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம்ல எனக்கு எப்போ தெரியும் சார். பை சார், பை சார். மத்தபடி இந்த ரெண்டு டாக்ஸையும் சரியான முறையில வளர்த்தா ரெண்டுமே ஒரு எக்ஸலண்டான கார்டிங் டாகா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. சோ இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா ரெண்டுமே வின் பண்ணுது. கிட் ஃப்ரெண்ட்லி டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லியான டாக்ஸாக இருக்கும். பட் அதுக்குன்னு இதை நம்ம அப்படியே விட்டக்கூடாது. பிகாஸ் இதை நம்ம கரெக்டாக ட்ரைனிங்கும் சோசியலைசும் பண்ணாதான் நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இல்லைனா இதுவே பெரிய பாதகமாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டோபர்மேன்ஸ் குழந்தைங்களோட கொஞ்சம் டாமினண்டாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான முறையில் ஆரம்பத்திலேருந்தே வளர்க்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அண்ட் இப்போ ராட் வீலர் இதை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உடூரமான கோலாகாரம் அப்படின்னு உலகம் முழுக்க பேர் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ராட் வீலர்ஸ் குழந்தைகளோடையும் கோலாகலமாக கொஞ்சம் விளையாடக்கூடிய ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ் அப்படிங்கிறது தான். பட் அதுக்கு இதை நம்ம கண்டிப்பாக சரியான முறையில் வளர்க்க வேண்டியதாக இருக்கும், இல்லனா எதையா உன இலக்க வேண்டியதா இருக்கும். டவர்மேன்ஸும் சரி ராட் வீலர்ஸும் சரி குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களை கரெக்டா ட்ரெயின் பண்ணணும். பிகாஸ் டாக்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கலனா ஏதாவது ஒரு சமயத்துல இந்த ரெண்டு டாக்ஸ்ல ஏதாவது ஒன்று சொலட்டி அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த ரெண்டு டாக்ஸுமே ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட டாக்ஸா இருக்கிறதுனால ரெண்டுமே இந்த ரவுண்டை வின் பண்ணுது. பெட்ரெண்ட்லி சரியான முறையில் வளர்க்கப்பட்ட ராட் வீலர்ஸ் மற்ற பெட்ஸ் கூட பிரச்சனை பண்ணாம பண்போட பழகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மற்ற டாக்ஸ் கிட்டே இருக்காது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ராட் வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற டாக்ஸ் மேலேயும் முக்கியமாக மேல் டாக்ஸ் மேலேயும் டேஞ்சரான டாமினன்ஸையும் அளவில்லாத அக்ரஸ்னஸையும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம அதிகமான அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி ராட் வீலர்ஸை வெளியே கூட்டு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கூட்டு போகணும். பிகாஸ் அதை ஆஃப் லீஷில் விட்டிங்கன்னா பல பேருக்கு ஆப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கிடையாது. பிகாஸ் இதுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் சோசியலைசேஷனும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா மற்ற டாக்ஸோட சேர்த்து மற்ற எல்லா பெட்ஸ் கூடயும் பாசத்தை பங்கு போற டாகா தான் இருக்குமே தவிர அவங்கள பந்தாடுற டாகா இருக்காது. ஏன்னா டோர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது கூட பழகிற மற்ற அனிமல்ஸ் பெட்டா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் த்ரெட்டா மாறும்போது தான் துரத்தி அடிக்கிறதுக்கு துள்ளி குதிக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராட் வீலர்ஸோட டோர்மேன் இன்னும் கொஞ்சம் பெட் ஃப்ரெண்ட்லி டாகா தான் இருக்கிறதுனால இந்த ரவுண்டில் வின் பண்ணுறது டோர்மேன். வெதர் கண்டிஷன்ஸ் டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷார்ட் கோட்டோட வரக்கூடிய பீடு அதுவும் சிங்கிள் கோட்டோட வரக்கூடிய பீடு இப்படி இருக்கிறதுனால ஹாட் வெதரில் உற்சாகமாக இருக்கும், ஆனால் கோல்டு வெதரில் உறஞ்சி நிற்கும். ஸோ இந்தியா மாதிரியான அதிக ஹாட் கிளைமேட்ஸ் உள்ள பிளேசஸ்க்கு டோபர்மேன்ஸ் நல்லாவே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராட் வீலர்ஸ் அப்படி கிடையாது. பிகாஸ் இது ஷார்ட் கோட்டோட வந்தாலும் டபுள் கோட்டோட வரக்கூடிய டாக். அண்ட் இந்த டபுள் கோட் ஷெட்டிங் மாதிரியான இடத்தெல்லாம் நம்மளுக்கு சிரமம் கொடுக்குமே தவிர வெதர் கண்டிஷனை தாங்குறதுல தாறுமாறாக இருக்கும். பிகாஸ் ராட் வீலர்ஸால் ஹாட் வெதரையும் சரி கோல்டு வெதரையும் சரி ரெண்டு வெதரையுமே ஆவரேஜாக தாங்க முடியும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வெதர்லையும் விளையாடக்கூடிய ராட் வீலர் தான் வின் பண்ணுது. ஃபைனலா நம்ம இது வரைக்கும் பார்த்த ரவுண்ட்ஸ்லேருந்து ராட் வீலர் 6 பாயிண்ட் எடுத்திருக்கு அண்ட் டோபர்மேன் 8 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு பெட்டா வளர்க்கும் போது டோபர்மேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த ரெண்டு டாக்ஸ் கிட்டையும் பெருசாக ஒன்று டிஃபரன்ஸே கிடையாது. சிம்பிளாக அந்த டாக்ஸ் யாருக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் ஹைட்டாகவும் ஃபிட்டாகவும் இருக்கிற எனர்ஜெட்டிக்கான ஃபேமிலி கார்டிங் டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டோபர்மேனை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பவர்ஃபுல்லான கார்டிங் டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராட் வீலர் சூஸ் பண்ணலாம். சரியான முறையில் வளர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் டைமும் இருந்தா. அண்ட் அடுத்த வாரம் நம்ம வீடியோ வெனஸ்டே வராது, சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 9:30 தான் வரும். ஸோ பார்க்கலாம் அதை எத்தனை பேர் பார்க்க முடியுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.